அரவினும் ராகு ஐயனே போற்றி காவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி சிவாயினமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சூரிய பகவானினுடைய சுழற்சியிலையும் சந்திர பகவானினுடைய சுழற்சியிலையும் அவர்கள் இரண்டு இடத்திலே தங்களைத்தானே அவர்களுடைய அவர்களுடைய ஆர்பிட்ல இன்டர்செப்ட் என்று சொல்வார்கள் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி அதனுடைய மேல் முனையை ராகு என்றும் அடிமுனையை கேது என்றும் சொல்வது நம்மளுடைய முன்னோர்களினுடைய மரபு ராசிக்கு உண்டான அந்த ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் நல்லா முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க கன்னியாராசிக்காரங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல இழகிய மனம் கொண்டவர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செயலும் புரியாது எப்போ செய்கிறாங்கன்னும் தெரியாது எப்படி செய்கிறாங்கன்னும் அந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு என்னங்க புரியாது ஆனால் காரியத்திலே வெற்றி பெறுவீர்கள் அதுதான் உங்களுடைய ஒரு பெரிய ஒரு ரகசியமான விஷயமாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினால் என்னென்ன அனுபவிக்க போகின்றீர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்தானத்திற்கு கேது வருகிறார் அதனால் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் ராகு பகவான் ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் அதனாலும் நீங்கள் வந்து மனம் நடுக்கம் கொள்ள வேண்டாம் இதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண தடைகளை நிவிருத்தி செய்து திருமணம் கைகூடும் ஏன்னா இதுவரை எட்டில் இருந்தார் ஏற்கனவே இருந்தது இதை விட ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தார் அதனால் இப்போ வரக்கூடிய அந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு ஏற்கனவே இருக்கிறத விட இப்போ உங்களுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம் அதனால் அதிகப்படியான நன்மைகளை வழங்குவார் முன்பை விட அதே மாதிரி கேது பகவானை பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகின்றபடியினாலே இரண்டாம் பவத்தில் ஏற்கனவே இருந்தார் ஏற்கனவே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான பொருள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் தேவையற்ற மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் வாயை கொடுத்துருப்பீங்க அதனால் பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய காலத்திலே அதனால் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியை தருவார் ஏற்கனவே கூட்டு தொழிலிலே உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு இருந்து அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருந்தீங்கன்னா அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை இருந்தாலோ அதையெல்லாம் கலையப்பட்டு சுமூகமான உறவிலே அந்த கூட்டு தொழிலை மறுபடியும் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்கின்றது உங்களுக்கு வந்து இன்னொரு நல்லது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு செயலிலே இப்போ செய்யக்கூடிய வேலையிலே ஒரு பிடித்தம் இல்லாமல் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கீங்க இதில் என்ன இதே வேலையை தானே தலைவமே நமக்கு ஒரு ஒன்றும் முன்னேற்றமே இல்லைங்கிற ஒரு விரக்தி இருக்குது இந்த கேது ராகு கேது பெயர்ச்சியினாலே அந்த விரக்தி நிலைகள் மாற்றமாகும் அந்த புதிய செயலிலே உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் இந்த ராகுகேது பயிற்சியினாலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதுவும் எப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்யணும் ராகு கேதுக்கின்றது தனியான தினங்கள் இல்லாதபடிக்கு அவருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது போல இருக்கக்கூடிய அந்த ராகு காலத்திலே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்யுங்கள் அதை பாராயணம் செய்தாலே ஒரு பெரிய எளிமையான மந்திரம் தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான கை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த கந்த சஷ்டி கவச்சம்ங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம் மேலும் இந்த ராகு கேது பயிற்சியினாலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுபடை வீடு என்னவோ அந்த முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு கேது வருகின்றபடினாலே கேது இதற்கு மேல் புதனாக வந்து செய்ய போரிக்கின்றார் அதனால் மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மேலும் இந்த ராகு கேது பெயர்ச்சினாலே உங்களோட தனித்துவமான உங்கள் ஜாதகத்திற்கு எப்படி பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது ராகு கேது திசையிலே உங்களுக்கு எப்படியான பலாபலன்கள் கிடைக்கும் என்கிற உங்களோட தனித்துவமான உங்களுடைய குடும்ப நலன் சார்ந்த ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பு கொள்ளவும் சிவாய நமகா